வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மாநில வளர்ச்சிக்காகவே முதல்வருடன் இணைந்து செயல்படுகிறேன். துணைநிலை ஆளுநர் தமிழிசை தகவல். மரப்பாலம் சந்திப்பில் அரியாங்குப்பம் திமுகவினர் சாலை மறியல். பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு கண்டனம். மண்பாண்ட தொழிலாளர்களை பாதுகாக்க அரசு தீவிர முயற்சி எடுக்கும். கவர்னர் தமிழிசை உறுதி. கலையிழந்த மதக்கடிப்பட்டு மாட்டு சந்தை குறைவான மாடுகளை விற்பனைக்கு வந்தது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் மக்களுக்கு நன்மை செய்யவே முதல்வருடன் இணைந்து செயல்படுவதாகவும் மற்றவர்களின் கேள்வி பற்றி கவலைப்படவில்லை என்றும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் சுமார் 50 மேற்பட்ட பள்ளி மாணவர்களும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உள்ளனர். இந்த நிலையில் தடுப்பூசி செலுத்தும் பணியினை மாநில சுகாதாரத்துறையும் அரசும் முடக்கிவிட்டுள்ளது. இதன்படி பல்வேறு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் தடுப்பூசிகள் மாணவர்களுக்கு செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சாரதாம்பால் நகர் பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் 15 வயது முதல் 18 வரையிலான மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தி முகாமினை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் உள்ள 83,000 மாணவர்களுக்கு தடுப்பூசி போடப்பட உள்ளது. இதில் இன்று வரை 31,000 மாணவர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. மீதமுள்ள மாணவர்களுக்கு இன்னும் 3 தினங்களுக்குள் முழுமையாக தடுப்பூசி போட்டு முடிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் மக்களுக்கு நன்மை செய்வதற்காகவே முதல்வருடன் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் மற்றவர் கேள்விகளை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவித்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தவே பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளது. தேவைப்படின் பாதுகாப்பு கருதி பள்ளிகளை மூட அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தார். 15 லிருந்து 18 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு 100% தடுப்பூசி போடுறதுக்கான முழு முயற்சியை மேற்கொண்டு வருகிறோம். 3 நாளில் முடிச்சிருவோம். அது மட்டும் இல்லை, பள்ளியில் படிக்காத அந்த 15 லிருந்து 18 வயது உள்ள குழந்தைகளுக்கு அவர்கள் இருக்கிற இடத்திற்கு போய் தடுப்பூசியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பிரச்சாரத்தையும் மேற்கொள்ள சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லையும் அந்த படியில் படிக்காத அந்த வயது குழந்தைங்க வந்து அவங்களுக்கு போட்டு தடுப்பூசி போட வேண்டும் என்ற ஒரு தகவலையும் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நாங்கள் நடத்துறது வந்து அவங்களுக்கு வீட்டுக்கு அனுப்புனா அவங்களுக்கு தடுப்பூசி போட முடியாது. இந்த வயது குழந்தைங்களுக்கு குறிப்பாக நாம் வந்து தடுப்பூசிக்காக தான் இப்போ பள்ளிகளை நடத்தி வருகிறோம். பாதுகாப்பு தேவை என்றால் அவங்களுக்கு விடுமுறை அளிப்பதில் தவறில்லை என்பது. நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன். ஏன்னா பேரிடர் மேலாண்மை நிச்சயமாக மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் தான். நான் இங்கே பேசுறது எல்லாமே நான் மருத்துவர் என்ற முறையிலையும் ஏற்கனவே இதற்காக பல கூட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது என்ற வகையிலும் அதில் ஃபாலோ அப் தான் நான் பண்ணுறேன். ஆனால் எல்லாமே நான் முதலமைச்சர்கிட்ட கலந்து ஆலோசித்து தான் நான் சொல்கிறேன். ரெண்டு பேரும் ஆலோசனை செய்து கொள்கிறோம். அதனால் இணக்கமாக இருக்கிறோம் என்று புதுவை மக்களுக்கு நல்லது நடப்பதற்காக இணக்கமாக இருக்கிறோம் என்பது தான் செய்தி. அதை பற்றி நம்ம கவலைப்படுறவங்க கவலைப்படலை. அதுக்கு அதனால் எதுவுமே கவலைப்பட வேணான்றது என்ன. புதுச்சேரி பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கண்டித்து திமுகவினர் மரப்பாலம் சந்திப்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் தொடர்ந்து பெய்து வந்த கனமழையால் நகரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள அனைத்து சாலைகளும் கடுமையாக சேதமடைந்தது. தற்பொழுது இந்த சாலைகளின் வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு லாயக்கற்ற நிலையில் உள்ளது. இதனால் பல விபத்துகளும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மழைக்காலம் முடிந்தும் இன்று வரை பிரதான சாலைகளை சீரமைக்காததோடு ஆளும் கட்சி பேனர்களுக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுப்பதாக குற்றம் சாட்டியும் சாலைகளை செப்பனிட நடவடிக்கை எடுக்காத பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கண்டித்தும் புதுச்சேரி அரியாங்குப்பம் திமுகவினர் மரப்பாலம் சந்திப்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து திமுக நிர்வாகிகள் கூறும் பொழுது, மழையால் சேதமடைந்த சாலைகளை பொதுப்பணித்துறை செப்பனிடவில்லை, ஆனால் ஆளும் கட்சியினர் வைக்கப்பட்டுள்ள பேனர்களுக்கு மட்டும் பாதுகாப்பு அளித்து வருகின்றனர். அதே நிலையில் திமுகவினர் பொங்கல் வாழ்த்து தெரிவித்து பேனர்கள் வைத்திருந்தும் ஆனால் அதை மட்டும் வேண்டுமென்று திட்டமிட்டு பேனர்களை கிழித்து எரிந்து உள்ளனர். இதனை கண்டித்தும் தற்போது மறியல் போராட்டம் செய்து வருகிறோம். அதிகாரிகள் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்வதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது.
இதுபோன்ற விவகாரங்களில் கவனம் செலுத்துவதை விட சாலைகளை சீரமைப்பதில் அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டனர். பொங்கல் பண்டிகைக்கு முக்கியமான மண்பானை தயாரிப்பை பாதுகாக்க அரசு முயற்சியை தொடங்கினால்தான் வருங்காலங்களில் இப்பாரம்பரியத்தை மீட்டெடுக்க முடியும் என்று தொழிலாளர்கள் கருதுகின்றனர். பொங்கல் பண்டிகையை ஒட்டி மண்பானை அதிக அளவில் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான தென்னல் கிராமத்தில் தயாரிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக சீசனுக்கு ஏற்ப அகல் விளக்கு, சமையல் சட்டி, பொங்கல் பானை, அடுப்பு உள்ளிட்ட மண்பாண்ட பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. தொடர் மழையால் தற்பொழுது மண்ணுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு பன்ருட்டி உட்பட தமிழக பகுதிகளிலிருந்து மண்ணை வாங்கி பொங்கல் பானை செய்துள்ளனர். மக்களின் ஆர்வத்தால் சில ஆண்டுகளாக பானை விற்பனை அதிகரித்து வந்தது. ஆனால் கொரோனா தொற்றால் மீண்டும் பாதிப்பு ஏற்பட்டது. உற்பத்தியாகும் மண்பானைகள் புதுச்சேரியிலும் தமிழக பகுதிகளிலும் விற்கின்றனர். கடந்த ஆண்டு பெய்த மழையினால் மண்பானைகள் தயாரிப்பு பணி பெரிதும் பாதிக்கப்பட்டது. அதனை கருத்தில் கொண்டு இந்த ஆண்டு சற்று முன்னதாகவே மண்பானைகள் தயாரிக்கும் பணியினை தொடங்கினர். ஆனால் ஜனவரி தொடக்கத்தில் பெய்த மழையும் பாதிப்பை ஏற்படுத்தியது. சிறிய அளவிலான பானைகள் முதல் பெரிய அளவிலான பானைகள் தயாரித்து வருகின்றனர். இவ்வாறு தயார் செய்யப்பட்ட பானைகளை நன்கு உலர வைத்து பின்னர் சூளை போட்டு வேக வைக்கின்றனர். மண்பானை செய்யும் தொழிலாளர்கள் கூறுகையில், தமிழர்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் பொருள்களில் ஒன்று பொங்கல் பானை. நாங்கள் 40 ஆண்டுகளாக மண்பானைகளை செய்கிறோம். கொரோனாவால் கடந்த 2 ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டோம். கடந்த ஆண்டு பொங்கலின் போது மழை வந்து எங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. தீபாவளியின் போது கடும் மழையால் மண் கிடைக்காமல் கூடுதல் விலைக்கு, அதாவது வழக்கத்தை விட ரூபாய் 2000 கூடுதலாக தந்து ரூபாய் 6000 பன்ருட்டி பகுதியில் இருந்து மண் எடுத்து வந்து பானை செய்துள்ளோம். முன்பெல்லாம் 11 அடி பொங்கும் பானையெல்லாம் செய்வோம். ஆனால் தற்போது 1 படி முதல் 5 படி வரை மட்டுமே செய்கிறோம். அதிகமாக 2 படிக்குள் தான் விற்பனையாகிறது. பாரம்பரிய தொழிலில் ஈடுபட வீட்டு பிள்ளைகள் ஆர்வம் காட்டுவதில்லை. பொருளாதாரம் போதாததும் ஒரு முக்கிய பிரச்சனையாகும். இம்முறையும் சூளை போடும்போது ஜனவரி தொடக்கத்தில் பெய்த மழையும் கடும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசு எங்களை கண்டுகொள்ளவில்லை. அரசு உதவினால்தான் பாரம்பரிய தொழிலை பாதுகாக்கலாம். அழியும் சூழலில் உள்ள கலைநயமிக்க இத்தொழிலை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கலாம். அப்படி முயற்சி தொடங்கினால்தான் வருங்காலத்தில் பாரம்பரியத்தை காக்க முடியும் என்று கூறினர். 35-40 வருஷமா அந்த வேலையை நான் பண்ணுகிறேங்க. இதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா எங்கள் அப்பா பண்ணாங்க, அதுக்கடுத்து நாங்கள் தான் பண்ணுறோம். அதுக்கடுத்து எங்கள் பிள்ளைங்களை வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு பொருளாதாரம் பத்தலை. இந்த 2 வருஷம் கொரோனா பிரச்சனால எங்களுக்கு மண் ஒழுங்காக வரல, சேல்ஸ் இல்லை, உற்பத்தி இல்லை. இதை நாங்கள் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கும் வாய்ப்பு இல்லாத இருக்குது. இந்த 2 வருஷம் மழை, போன வருஷம் பொங்கலுக்கே மழை பெஞ்சு எங்களை சுத்தமாக வீணாக்கி போச்சு. இந்த வருஷம் தீபாவளி காட்சியிருந்து மழை தாங்க, எல்லாருக்குமே தெரியும் இந்த ஊரில் மழை பெய்யுது. எல்லாருக்கும் எல்லா இடத்துலையுமே எங்கள் பொருளாதாரம் எங்களுக்கு வரல, எங்கள் வாழ்வாதாரம் சுத்தமாக கெட்டு போச்சு. ஏதாவது நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு எங்கள் சமுதாயத்துக்கு ஏதாவது லோன் அல்லது ஏதாவது உதவி ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும். மேற்படி எங்கள் பிள்ளைங்களை கற்றுக் கொடுத்துக்கும் அதுவும் கற்றுக்க மாட்டேன்னுங்க. ஏன்னு கேட்டனாக்கா தொழில் ஒரு 11 படி ஆச்சு வடிக்கிறதுலேருந்து நாங்கள் முன்னாடி செய்வோம். இப்போ ஒரு 1 படி 1.5 படி கூட வடித்து செய்கிறதுக்கு இல்லை. ஏன்னு கேட்டனாக்கா சேல்ஸும் இல்லை, அந்தளவுக்கு சேல்ஸும் கிடையாது. சேல்ஸும் கிடையாது, அப்படியே தொழில் வந்து நலிவடைகிற மாதிரி தெரியுதுங்க. கொரோனாவால் பொங்கலையொட்டி அதிக வரவேற்புடன் நடக்கும் புதுச்சேரியின் மாட்டு சந்தைக்கு மாடுகள் வரத்து குறைந்து வெறிச்சோடியதால் வியாபாரிகளும் விவசாயிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியின் மதக்கடிப்பட்டு கிராமத்தில் செவ்வாய்தோறும் நடைபெறும் மாட்டு வார சந்தை மிக பிரபலமானது. பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் இருந்து 2 ஏக்கர் நிலப்பரப்பில் இயங்கி வருகிறது. இந்த சந்தையில் கோயம்புத்தூர், ஈரோடு, பொள்ளாச்சி, சேலம், பன்ருட்டி, பெங்களூர், வந்தவாசி ஆகிய பகுதிகளிலிருந்து மாடுகள் விற்பனைக்கு கொண்டு வரப்படும். பழங்கால முறைப்படி கையில் துண்டு போட்டு பேரம் பேசி விற்கப்படுகிறது. புதுச்சேரியில் உள்ள ஒரே ஒரு சந்தை என்ற பெருமையை பெற்ற இந்த சந்தையில் வாரந்தோறும் 1500 மாடுகள் வரை விற்பனையாகும். தற்போது கொரோனா தொற்று பரவல் காரணமாக மிகவும் குறைவான மாடுகள் விற்பனைக்கு வந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்தனர். புதுச்சேரியின் மிகப்பெரிய அடையாளமாக திகழும் இந்த பிரெஞ்சு காலத்து வார சந்தைக்கு தமிழக புதுச்சேரியில் வியாபாரிகள் வாரந்தோறும் 1 கோடி ரூபாய்க்கு மாடுகளை வாங்கி சென்றனர். கொரோனாவுக்கு பிறகு வியாபாரம் மிக குறைவாகவே நடந்ததாக வந்திருந்தது.
விற்பனையாளர்கள் தரப்பில் கூறுகையில், விவசாயத்தோடு மாடுகளை வளர்த்து அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் குடும்ப செலவுகளை கவனிக்கிறோம். பொங்கல் வியாபாரம் இங்கு பிரபலம். ஆனால் இம்முறை மக்களே மாடு வாங்க வரவில்லை. கொரோனாவால் மாடுகளும் அதிக அளவில் இம்முறை வரவில்லை. பொங்கலையொட்டி அதிக அளவில் விற்பனை நடக்கும் என்று எதிர்பார்த்து வந்து ஏமாந்துள்ளோம். மக்களுக்கும் வருவாய் குறைந்தது ஓர் காரணம். தமிழகத்தில் லாக்டவுன் ஓர் காரணம் என்றனர். மாடுகளுக்கு தேவையான பொருட்களை விற்பனை செய்வோர் கூறுகையில், சந்தைக்கு மாடுகள் வரத்து குறைந்ததால் மாட்டுக்கு தேவையான கயிறு, சலங்கை, சாட்டை போன்றவை விற்கவில்லை என்று வருத்தத்துடன் குறிப்பிட்டார். மாடுகளை வாங்குவதை விட காய்கறிகளை வாங்க மக்கள் அதிகளவில் வந்தனர். சாலையோரத்தில் காய்கறி கடைகள் விற்பனை நடப்பதால் விபத்து நிகழ வாய்ப்புள்ளதால் சந்தைகளுக்குள் கடைகளை அமைக்க கோரிக்கைகளை முன்வைத்தனர். ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அளவில் தான் இருக்குது வியாபாரம். அது கொரோனா அளவில் தெரியுதா இல்லை மக்கள்கிட்ட பணம் இல்லையான்னு ஒன்றும் தெரியல. அதை பற்றி தெரியல. எந்த மாடும் விற்க மாட்டுது. எதாவது வெறிச்சு எடுத்த மாடு இல்லாத என்ன எல்லாம் விற்கல ஓட்டு போயிட்டாங்க, ஏற்றி போயிட்டாங்க. வேறு எதுவும் பண்ண முடியல. மாடு இப்போ வாங்கிட்டு வந்தோன்னா நஷ்டத்தில் விற்கிது. இதுதான் விற்க முடியும் போகணும் என்ன மட்டும் இது பண்ணுறாங்க. அதுக்கு மேலே எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. நாங்கள் மாடு திருப்பி ஓட்டு போயிடுவோம் வீட்டுக்கு. பொங்கல் பண்ணால் எங்களுக்கு பணம் ஒரு 4 லட்சம் 3 லட்சம் சம்பாதிப்போம். இன்றைக்கி வந்து 1000 ரூபாய்க்கு சம்மந்தம் இல்லை எங்களுக்கு. 1000 ரூபாய் 10000 20000 எதுவும் கிடைக்கல எங்களுக்கு. அதுமாதிரி நாங்கள் 1 லட்சம் முதல்ல பண்ணோம்னா ஒரு 25000 50000 லாபம் கிடைக்கும். இப்போ அதெல்லாம் எதுவும் கிடைக்கல. போகலாம் வந்து எது தரவு பண்ணுறது முடியல. 1500 கிடைக்குது. பொங்கல் விழா கொண்டாட தடை இல்லை என்றாலும் காணும் பொங்கல் அன்று மக்கள் கூடும் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும், திருமணங்கள், விளையாட்டு நிகழ்ச்சிகள், விழாக்கள் போன்றவற்றுக்கு கட்டுப்பாடுகளோடு அனுமதி வழங்கலாம் என்றும் கொரோனா குறித்தான துணைநிலை ஆளுநர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டது. புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு பிறகு கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில், கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவது, கூடுதல் கட்டுப்பாடுகளை விதிப்பது மற்றும் தேவையான மருத்துவ வசதி, படுக்கை வசதி செய்வது குறித்து துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தலைமை செயலாளர் அஸ்வினிகுமார், சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு, ஜிப்மர் மருத்துவமனை இயக்குநர் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். தொடர்ந்து பொங்கல் விழா கொண்டாட தடை இல்லை என்றாலும் காணும் பொங்கல் அன்று மக்கள் கூட்டம் கூடுவதை கட்டுப்படுத்த வேண்டும், கொரோனா கட்டுப்பாடு நடைமுறையை படுத்த வேண்டும், திருமணங்கள், விளையாட்டு நிகழ்ச்சிகள், விழாக்கள் போன்றவற்றிற்கு கட்டுப்பாடுகளோடு அனுமதி வழங்கலாம், மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும், மருத்துவமனைகளில் போதிய அளவு படுக்கை வசதி, பிராணவாயு படுக்கைகள், மருந்துகள், மருத்துவ பணியாளர்களை தயார் நிலையில் வைக்க வேண்டும், புதுச்சேரியில் தடுப்பூசி போடுவதும் அதற்கான ஆவணத்தை வைத்துக் கொள்வதும் அவசியம் என்ற எண்ணத்தை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் என்பன போன்ற முடிவுகள் எடுக்கப்பட்டதாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மாளிகை தகவல் அறிவித்துள்ளது. பிரதமருக்கு பாதுகாப்பு வழங்காத பஞ்சாப் அரசை கண்டித்தும் அம்மாநில முதல்வர் உடனடியாக ராஜினாமா செய்ய வலியுறுத்தியும் புதுச்சேரி பாஜகவினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிரதமர் நரேந்திர மோடி கடந்த சில தினங்களுக்கு முன்பு பஞ்சாப் மாநிலத்தில் வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக சென்றிருந்தார். அப்பொழுது பஞ்சாப் மாநில எல்லையில் போராட்டக்காரர்களால் திரும்பி அனுப்பப்பட்டார். இது நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில், இதனை கண்டித்து பாஜகவினர் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி பாஜக கடந்த 3 நாட்களாக பல போராட்டம் நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அண்ணா சாலையில் மாநில தலைவர் சாமிநாதன் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இதில் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கைகோர்த்தபடி சாலையில் நின்று பஞ்சாப் முதல்வரை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். மாலை நேரம் என்பதால் நகரத்தின் முக்கிய பகுதி என்பதாலும் போராட்டம் நடந்த இடத்தில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்த போராட்டத்தில் பிரதமருக்கு பாதுகாப்பு வழங்காத பஞ்சாப் மாநில முதல்வர் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கோஷங்களை எழுப்பினர். அகில இந்திய கைவினை பொருட்கள் கண்காட்சியினை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார். இந்திய அரசு ஜவுளி அமைச்சகம், புதுச்சேரி அரசு கூட்டுறவுத்துறை, கைவினை மற்றும் கைத்தறி இணையம் இணைந்து நடத்தும் அகில இந்திய கைவினை பொருட்கள் கண்காட்சியை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கடற்கரை சாலை காந்தி திடலில் தொடங்கி வைத்து கண்காட்சியை பார்வையிட்டார்.
இந்த நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை செயலர் மலர்கண்ணன், கூட்டுறவு சங்க பதிவாளர் முகமது மன்சூர் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். கண்காட்சியில் குஜராத்தின் பட்டேலா புடவை வகைகள், பட்டடு ஓவியங்கள், ஒரிசாவின் வெள்ளி நகைகள், வடகிழக்கு மாநிலங்களின் பிரம்பு மற்றும் மூங்கில் வகைகள், உலர் மலர் வகைகள், தனி சிறப்பு மிக்க மர சிற்பங்கள், கல் சிற்பங்கள், பஞ்சலோக சிலைகள், சுடுமண் பொம்மைகள், காகித கூழ் பொம்மைகள், இயற்கை நார்பொருட்கள் மற்றும் தஞ்சாவூர் மைசூர் ஓவியங்கள் போன்றவை பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. கண்டமங்கலம் ரயில்வே கேட்டில் நள்ளிரவில் மோதிய கார் டிரைவர் உட்பட 3 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். கண்டமங்கலம் அருகே நள்ளிரவு அதிவேகமாக சென்ற கார் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து ரயில்வே கேட்டில் மோதியது. இந்த விபத்தில் கார் டிரைவர் மற்றும் அங்கு பஸ்ஸுக்காக காத்திருந்த தனியார் கம்பெனி ஊழியர்கள் 2 ஊழியர்கள் உட்பட 3 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். புதுச்சேரி அரியூர் மாரியம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்தவன் அங்கப்பன், இவரது மகன் ராகுல், புதுச்சேரி நயினார் மண்டபத்தைச் சேர்ந்த அகமது பாஷா மகன் முகமது, இருவரும் புதுச்சேரி திருபவனை தொழிற்பேட்டையில் உள்ள பிரபல தனியார் கம்பெனியில் கான்ட்ராக்ட் ஊழியர்களாக வேலை செய்து வருகின்றனர். நேற்று முன்தினம் பகல் 2 மணிக்கு 2வது ஷிப்ட் பணிக்கு சென்று இருவரும் இரவு 12 மணிக்கு வேலை முடிந்து ராகுலுக்கு சொந்தமான ஸ்ப்ளெண்டர் மோட்டார் சைக்கிளில் கண்டமங்கலம் நோக்கி சென்றனர். வண்டியை ராகுல் ஓட்டி சென்றார். கண்டமங்கலம் ரயில்வே கேட் கீப்பர் அறைக்கு அருகில் வண்டியை நிறுத்திவிட்டு முகமதுவை புதுச்சேரி பஸ்ஸில் ஏற்றி அனுப்ப ராகுல் உடனிருந்துள்ளார். அப்போது விழுப்புரத்தில் இருந்து புதுச்சேரி நோக்கி அதிவேகமாக சென்ற சிவப்பு நிற கார் ரயில்வே கேட்டிற்கு முன்பு 50 மீட்டர் தொலைவில் உள்ள வேக தடையில் மோதி கட்டுப்பாட்டை இழந்து தனியார் கம்பெனி ஊழியர்கள் சாலையோரம் நிறுத்தியிருந்த மோட்டார் சைக்கிளில் மோதி கேட்கீப்பர் அறையை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள இரும்பு கம்பியில் மோதி நின்றது. இந்த விபத்தில் பஸ்ஸுக்காக காத்திருந்த 2 ஊழியர்கள் உயிர் தப்பினர். கார் மோதிய வேகத்தில் மோட்டார் சைக்கிள் தூக்கி வீசப்பட்டு அங்கிருந்த இரும்பு தூண்களில் அந்தரத்தில் தொங்கியது. காரின் முன்பக்கம் அப்பளமாக நொறுங்கி பலத்த சேதம் அடைந்த நிலையில் காரை ஓட்டி வந்த சென்னை தண்டையார்பேட்டை சுந்தரராஜன் நகரை சேர்ந்த பழனியப்பன் மகன் சிவராமன் சேஃப்டி பெல்ட் அணிந்திருந்ததாலும் சேஃப்டி பலூன் ரிலீஸ் ஆனதாலும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். போக்குவரத்து நிறைந்த புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் விபத்து நடந்த கண்டமங்கலம் ரயில்வே கேட் அருகில் சேதமடைந்த கார் மற்றும் அந்தரத்தில் தொங்கிய மோட்டார் சைக்கிளை நேற்று காலை முதல் அவ்வழியே சென்ற வாகன ஓட்டிகள் நேரில் பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். பலர் தங்கள் மொபைல் போனில் படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். கண்டமங்கலம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரத்தின சபாபதி, சப் இன்ஸ்பெக்டர் பிரேம்குமார் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை நடத்தினர். இருப்பினும் விபத்து நடந்த இடம் ரயில்வே கேட் என்பதால் இதுகுறித்து புதுச்சேரி ரயில்வே போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி கரியமாணிக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆர்த்தி என்பவர் தேசிய அளவிலான வலுதூக்கும் போட்டியில் பங்கேற்று 3வது இடத்தை பெற்றுள்ளார். இவருக்கு கிராம மக்கள் சிறப்பு வரவேற்பு அளித்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் கரியமாணிக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆர்த்தி. இவர் இந்திய அளவில் ராஜஸ்தான் மாநில ஜெய்ப்பூரில் நடைபெற்ற 22வது தேசிய ஜூனியர் வலுதூக்கும் போட்டியில் கலந்து கொண்டு 3வது இடத்தினை பிடித்துள்ளார். இதனை சிறப்பிக்கும் வகையில் தனது சொந்த ஊரான கரியமாணிக்கம் கிராமத்திற்கு வந்தபொழுது கிராம மக்கள் ஒன்றிணைந்து பட்டாசுகள் வெடித்து மேல தாளத்துடன் வரவேற்பளித்தனர். இதில் நெட்டப்பாக்கம் காவல்துறை உதவி ஆய்வாளர் கதிரேசன், குணசேகரன், மதியழகன், பிரவீன்குமார் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகி ஜெய்னா உள்ளிட்டவர்கள் சால்வி அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் கிராம முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் வெற்றி பெற்று புதுச்சேரி மாநிலத்திற்கு தேசிய அளவில் பெருமை சேர்த்தமைக்காக பாராட்டி வாழ்த்தினர். மேலும் இவர் சிறு வயதிலே தாய் தந்தையை இழந்து வறுமை நிலையில் தனது பாட்டி வீட்டில் வளர்ந்து வருகிறார். இந்த நிலையில் பழுதுக்கும் பயிற்சியில் ஆர்வம் ஏற்பட்டுள்ளது. இதனை அறிந்த அவரது பாட்டி பயிற்சியாளர் யுவராஜ் என்பவரிடம் இவரது ஆர்வத்தை எடுத்துரைத்து அவரிடம் சேர்த்துள்ளார். அன்றிலிருந்து கடந்த 7 ஆண்டுகளாக கடுமையான பயிற்சியில் தன்னை ஈடுபடுத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் தேசிய அளவிலான வலுதுக்கும் போட்டியில் முதல் முறையாக பங்கேற்றுள்ளார். இதில் 107.5 கிலோ அளவுள்ள எடை தூக்கும் பிரிவில் பங்கேற்று 3வது பரிசை பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. We'll be right back.
சாயிலங்கோவன் அறக்கட்டளை சார்பில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அனைத்து குடும்பத்திற்கும் அறக்கட்டளை நிறுவனர் சாயிலங்கோவன் கரும்புகள் வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை கூறினார். புதுச்சேரி சாயிலங்கோவன் அறக்கட்டளை நிறுவனர் சாயிலங்கோவன் தொடர்ந்து புதுச்சேரி முழுவதும் பல்வேறு சமூக பணிகளில் ஈடுபடுவதுடன் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் செய்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்று பொங்கல் திருநாளை முன்னிட்டு உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அனைத்து குடும்பத்திற்கும் அறக்கட்டளை நிறுவனர் சாயிலங்கோவன் தனது சொந்த செலவில் கரும்புகள் வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். பிச்சவிரன்பெட் பகுதியில் துவங்கிய கரும்புகள் வழங்கும் பணி தொடர்ந்து உழவர்கரை தொகுதி முழுவதும் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டை வழங்கப்படுகிறது. மணவெளி தொகுதியை சார்ந்த 336 மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த அடையாள அட்டைகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் அவர்களின் முயற்சியால் இன்று மணவெளி புருஷோத்தமன் சமுதாய நலக்கூடத்திலும் தவளக்குப்பம் மீனாட்சி சிவபாக்கிய மகால் திருமண நிலையத்திலும் சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் வழங்கினார். இந்த அடையாள அட்டை மாற்றுத்திறனாளிகளின் மாற்றுத்திறன் சார்ந்த எல்லா தகவல்களும் உள்ளடக்கியதாக இருக்கும். மேலும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அனைத்து திட்டங்களையும் இந்த ஒற்றை அட்டை மூலம் இனி பெற முடியும். மேலும் இந்த அட்டை அரசின் அனைத்து திட்டத்திற்கும் அடையாளமான அட்டையாக பயன்படுத்த முடியும். இந்த தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டை வழங்கும் விழாவில் சமூக நலத்துறை துணை இயக்குனர் திருமதி டி கலாவதி மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள் இதற்கான ஏற்பாடுகளை செய்து கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மணவெளி தொகுதி முக்கிய பிரமுகர்கள் ராமு, ரகுபதி, காமராஜ், லக்ஷ்மிகாந்தன், கிருஷ்ணமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி, கலைவானந்த், செந்தில், சக்திவேல், தணிகாசலம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதி பயனாளிகளுக்கு உதவி தொகையினை அங்காளன் எம்எல்ஏ வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலமாக உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த முதியோர்கள், விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டோர், முதற்கன்னி ஆகியவர்களுக்கு உதவித்தொகையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் முத்துமீனா, துணை இயக்குனர் அமுதா, துறை அதிகாரிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பிஆர்டிசியில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள போனஸ் வழங்க வலியுறுத்தி அம்பேத்கர் சாலை போக்குவரத்து கழக ஊழியர் சங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கொரோனா பேரிடர் காலத்தில் பிஆர்டிசியில் பணிபுரியும் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பல்வேறு சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். இந்த நிலையில் அனைத்து துறைகளிலும் அரசு சார்பாக போனஸ் வழங்கப்பட்டது. பிஆர்டிசியில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு போனஸ் வழங்கப்படாமல் உள்ளது. இதனை கண்டித்து புதுச்சேரி டாக்டர் அம்பேத்கர் சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் சங்கம் சார்பாக சாலை போக்குவரத்து கழக அலுவலகத்தின் முன்பு சுமார் 100 மேற்பட்ட ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மீண்டும் முக்கிய செய்திகள். மாநில வளர்ச்சிக்காகவே முதல்வருடன் இணைந்து செயல்படுகிறேன். துணைநிலை ஆளுநர் தமிழிசை தகவல். மரப்பாலம் சந்திப்பில் அரியாங்குப்பம் திமுகவினர் சாலை மறியல், பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு கண்டனம். மண்பாண்ட தொழிலாளர்களை பாதுகாக்க அரசு தீவிர முயற்சி எடுக்கும், கவர்னர் தமிழிசை உறுதி. கலையிழந்த மதக்கடிப்பட்டு மாட்டு சந்தை, குறைவான மாடுகளை விற்பனைக்கு வந்தது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. வணக்கம்.